Hi friends, welcome back to our channel Double Damaka. எல்லாரும் ஜூலை மாசத்துக்கு வந்துட்டீங்க. ஜூலை மாசத்தை சூப்பரா வெல்கம் பண்ணலாம். ஆல்ரெடி ஜூன் மாசத்துக்கு ஒரு பெரிய பிளான்லாம் போட்டோம். ஜூலை மாசத்துக்கு அதே மாதிரி தான் பிளான் போடணும். அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சோ போன மாசமே பட்ஜெட் பிளான் போட்டனால இந்த ஜூலை மாசத்தை எப்படி எனர்ஜியா ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்க போறீங்க. நீ தான் தள்ளி வரணும். எந்திரிச்சு வா. அவனையும் பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படுத்திருக்கீங்க. மத்தியானம் தூங்கல. ஈவினிங் ரொட்டீன் தான் நீங்க பார்க்க போறீங்க. நீங்க பார்க்க போறது ஈவினிங் டு நைட் ரொட்டீன். இந்த மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ரொம்ப நாளா ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்த வீடியோ தான். அவங்க வந்து அடிக்கடி எல்லா கமெண்ட்லயுமே கேட்பாங்க, உங்களோட ஹேர் ஸ்டைல பண்ணிக்காமீங்க. உங்க பேரு சுஜித்ரா மேரி நினைக்கிறேன். இங்கதான் நியர்பைல தான் அவங்க ஊரா. நான் செட்டில் துபாய் வந்து மும்பை. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே மும்பையில இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டா கமெண்ட் பண்ணுவாங்க. என்னோட ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ஈஸி. சாதாரண ஒரு சின்ன பஃப் தான் வைப்பேன். வேற ஹேர் ஸ்டைல் ரொம்ப ட்ரை பண்ண மாட்டேன். ஆக்சுவலி அந்த ஹேர் ஸ்டைல் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுங்கிற வேற எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் உனக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால நான் அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன். வேற எதுவும் பண்ணாலுமே ஜூன் மாசம் கூட ரெட்டை சட்டை போட்டிருந்தேன். அது கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னோட ஹேர் ஸ்டைல பாத்துடலாம். அவங்க வந்து கேட்டதன் காரணமாக மும்பைல செட்டில் ஆயிருக்காங்க. நம்ம கமெண்ட் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே நல்லா கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த சப்ஸ்கிரைபருக்காக தான் இல்லை இது. இன்னைக்கு வீடியோல நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்ப ஹேட கூட்டிட்டு தான் நாங்க சைக்கிளிங் போக போறோம். அதான் அவன் ரெடியா இருக்கா, சீக்கிரம் ரெடியா அவங்கம்மா ரெடியாகுமான்னு. இப்படி இங்க இருந்து என்னோட ஐப்ரோல பாதியில இருந்து எடுத்துக்கிடுவேன். ரெண்டு பக்கம் ஐப்ரோலையும் பாதியில இருந்து எடுத்துட்டு இப்படி முன்னாடி கொஞ்சம் பண்ணுவேன், பேக்ல கொஞ்சம் பண்ணுவேன். இது வந்து பேக்கப். இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால நான் பண்ணாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி கை வச்சுட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் ஒருத்தருக்கு திருக்கிட்டு லைட்டா ஒரு தூக்கு தூக்கி இந்த இடத்துல ஒரு கிளிப் போட்டுறணும். இந்த இடத்துல கிளிப் போட்டோம்னா இதுதான் என்னோட ஹேர் ஸ்டைல். 2 மினிட்ஸ் ஒரு தூக்கு தூக்கிடணும். அப்போ உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பஃபா அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தூக்கணுமோ எவ்வளவு முடியும் அது உங்களோட இஷ்டம். ரெடி ஆயாச்சு. நாங்க இப்ப ஈவினிங் என்ன பண்றோம் அப்படிங்கறத வந்து எங்க கூட சேர்ந்து பாக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே வந்தாச்சு. இது வந்து எங்களோட சைக்கிள் டைமாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஹேடனுக்கு வந்து மேலேயே சைக்கிள் ஓட்டி போர் அடிச்சு போச்சு. இப்போ எல்லா இடமும் நார்மலாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடமா பார்த்து அங்கே வந்து நாங்கள் வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தான் இந்த ரெடியான்னு நினச்சிக்கிடாதுங்க. மற்ற நாள் சும்மா தலையில் வச்சுட்டு வருவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ எடுக்கிறோம்ல, அதனால எக்ஸ்ட்ரா சேர்த்த பவுடர்லாம் போட்டு வந்திருக்கேன். ஒரு கொண்டையை போட்டு வேகமாக நடப்போம். இப்போ ஹேடன் சைக்கிள் ஓட்டுறதா காமிங்க. ஓரமோ ஹேடன் வண்டி வருது. ஓரமோ ஓரமோ ஹேடன் வண்டி வருது. ஓகே. எனக்கும் ஹேடனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். நல்லா ஓட்ட பழகிட்டான். என் வீல் வச்சு ஓட்டினாலும் போதும். இப்படி தனியாக ஓட்டினா பரவாயில்ல, நம்ம ஜாலியாக இப்படி நடந்து போகலாம் பார்த்தீங்களா. அது பார்க்கும்போது செம்ம ஹாப்பி. அவனை வந்து பிடிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அவன் தனியாக ஓட்டுவான். வண்டி பைக்கெலாம் வந்தாலும் இப்போ நம்ம கரெக்ட் சைடு தானே போகிறோம், அதனால் அவங்க சைடு போயிடுவாங்க. பெரிய வண்டி எங்கள் ரோட்டில் வராது. சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பக்கமுமே சும்மா காஞ்ச நிலந்தான். இதெல்லாம் எம்டி லேண்ட் போல. ஆனால் அப்படி டவுட்டாக இல்லை. இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நெல் போட்டிருக்காங்க. நான் அதையும் காமிக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாகவே நெல் இடம் தானா? மக்கள் போடாமல் இருக்காங்களா ஒன்றும் தெரியல. கொஞ்சம் இதுலேருந்து ஒரு 2 நிமிஷத்தில் நடந்தீங்கன்னா அந்த தென்னை மரம் நிறைய இருக்குது தெரியுமா, அது பக்கத்தில் நெல் நிறைய போட்டிருப்பாங்க. ஒரு நெல் இது போட்டிருக்காங்க, ஒரு சின்ன இதில் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த தென்னை மரம் இருக்கிற இடத்துல. ஆனால் இங்கெல்லாம் வெறும் காஞ்ச கருவாடு, சும்மா உடமரமாக தான் இருக்குது. பாருங்களேன், ஃபுல்லாக உடமரம் தான். அங்கே நிறைய தென்னை மரம் இருக்குது, அது ஒரு தோட்டம்னு நினைக்கேன். அப்புறம் பனை மரம் நிறைய இருக்குது அங்கங்கே, அப்படியே இருக்குது. அங்கங்கே வீடு இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. எங்கள் ஏரியாவே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த காய்ந்த நிலங்களும், அதுவும் இந்த சம்மர் வேறு இருக்கனால நம்ம ஜூலை வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இல்லைனாலுமே இந்த இடம்லாம் கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருக்கும். மற்றபடி இந்த இடத்துலாம் விவசாயம் வந்து ரொம்ப கம்மி தான்.
அந்த தென்னை மரம் பக்கத்தில் மட்டும் ஒரே ஒரு இது. அதுக்கப்புறம் அங்கே தள்ளி தள்ளி போக அங்கங்கே விவசாயம் பார்ப்பாங்க. நம்ம போய் அதையும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியே ஷால் போடுங்க. இதுதான் சேஃபஸ்ட் வே. எப்படி போடணுன்னா ஒரு நீளமாக போட்டு அப்புறம் கழுத்துலேருந்து அப்படியே சுற்றிட்டு ஒரு இது. அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி உள்ள நல்ல இது சாஃப்ட் கிளாத்து இந்த மாதிரி கிளாத்தில் உள்ள இதில் வந்து ஷால் போட்டுக்கோங்க. ஏன்னா ஷால் போடாமல் வர்றதுனாலையும் கொஞ்சம் அமைதியாக பைக்கில் போகிறவங்க கூட நம்மளை பார்த்து ஏதாவது இது பண்ண வாய்ப்பு இருக்குது. கழுத்தில் இருக்க சீடிங்கின்னு அத்துட்டாங்கன்னா ஸோ சேஃபாஸ்ட்டாக இருக்கணும். நாங்கள் ரொம்ப இருட்டிலையும் வரமாட்டோம், ரொம்ப முன்னாடி வர மாட்டோம். ஏன்னா வெயில் மண்டே பழக்கம். ஒரு 5:30, 5:30 அதுமாதிரி டெய்லியும் வரமாட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் ஞான உதயம் வந்து வந்துடும். பல நாட்கள் ஹேடன் தூங்கிடுவான், நான் பூ பறிப்பேன், அப்படி ஏதாவது வேலையில் போயிடுவோம். இன்றைக்கி சரி இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு 5 மணிலேருந்தே ரெடி ஆகிருக்கோம். இல்லை 4 மணிலேருந்தே வீடியோ எடுக்கணும்னு ரெடி ஆகிருக்கோம். அப்படி தான் எடுக்க முடியுது, அப்படி தான் நம்மளோட நிலமை போயிட்டுருக்கு. இப்போ சைக்கிள் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு எத்தனை ரவுண்ட் அடிப்போம், நிறைய நேரம் வாக் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்களோ? ஹேடன் வச்சுட்டு அதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? மிஞ்சி போனால் 2 ரவுண்ட் அடிப்பான், அதுக்குள்ளே எனக்கு கால் வலிக்கு அப்படி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவான். அவ்வளோ நேரம் தான் நாங்கள் வெளியே இருப்போம். இங்கே ஆள் நடமாட்டமே கிடையாது, அதனால மாஸ்க் போடலை. நீங்கள் யாரும் மாஸ்க் போடாமல் இருக்காதுங்க. அது மாதிரி மாஸ்க் கையில் வச்சிட்ருக்கேன், போடலைன்னதுக்கு பேசும்போது வீடியோவில் பேசும்போது போட மாட்டோம். மற்றபடி மாஸ்க் வந்து ஹென்னோட சைக்கிளில் இருக்கும், நானும் ஹென்னும் மாஸ்க் போட்டுட்டு தான் இருப்போம். வாரேன் வாரேன் ஹேரன் கூப்பிடலாம், போகலாம். பள்ளமாக இருக்கும், பள்ளத்தில் தனியாக போதும். டான் பண்ணிடு. நம்மளோட பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. கண்ணு கிட்ட துறைக்கு இது வரைக்கும் எப்படி பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்க. அந்த பச்சை பச்சைன்னு இருந்துட்டு சைடில் டான் பண்ணு ஹேடன். தென்னை மரமும் வச்சுக்கிட்டு எப்பா இந்த வியூ பார்க்கறதுக்காகவே வரலாம். வாசம் அப்படியே தூக்கும் ஆளை. இறங்கிக்கோ. ஹேன்னு நானும் இங்கே வந்து 2 நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் போவோம். அந் ஆக்சுவலாக இது வந்து நெல், இது எத்தனை மாதம் ஒன்றுமே எனக்கு அளவு தெரியாதான். இதில் வந்து ஒரு நெல் வாசம் அடிக்குது, எவ்வளோ நல்ல விளையும் ஒன்றும் தெரியல. ரொம்ப பக்கத்தில் போயும் பார்க்க மாட்டோம், இன்றைக்கி போய் பார்ப்போம். ஹேடன் வா. அப்படியாம்மா, இப்போ போய் பார்க்கலாமா? இந்த அளவுக்கு தான் நெல் இருக்குது. இது வந்து நெல் என்னமோ எவ்வளோ நல்ல விளையும்னு தெரியல. லைட்டாக ஓரளவு எல்லோயிஷ் கலராக வந்துட்டேன், கொஞ்சம் நாளில் விளைஞ்சிரும்னு நினைக்கேன். யாருக்காவது தெரிஞ்சுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இது இன்னும் எவ்வளோ நல்லா வளரும்னு. நம்ம டெய்லி பார்க்கலாம். இதுதான் எங்களோட தோட்டம். எங்களோட தோட்டம் இல்லை, நாங்கள் டெய்லி பார்க்குற தோட்டம். பானை வச்சுருக்காங்க, சோளக்காட்டு பொம்மை வச்சுருக்காங்க, 2 பொம்மை வச்சுருக்காங்க. ஆனால் இதில் வந்து காக்கா குருவிலாம் ஒன்றும் வந்த மாதிரி இல்லை. ஒருவேளை இன்னும் விளைஞ்ச பின்பு காக்கா குருவி வருமா ஒன்றும் தெரியல ஒழுங்கா. பசிக்கும் போது வருமோ? ஹேடன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி நெல்லெல்லாம் பார்க்குறான். ஹேடனுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இனிமேல் எங்களோட சைக்கிளிங்கை கண்டினியூ பண்ண போகிறோம். மழை நனைய முடியாது. அம்மா சொன்னே இல்லை மழை பெய்ய போது மேகம் கருத்து இருக்குன்னு. அம்மா எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருக்கேன் பார்த்தலா. இதில் குளிக்கிற அளவுக்குலாம் மழை பெய்யாதுவா? இது சும்மா தூரல் மழை, அவ்வளோதான் போயிடுச்சு. ஏய் சளி பிடிக்கும், ஓடிந்துரு. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸு ஹேரனுக்கு பிரெட்டு, அது கூடவே சேர்ந்து பூஸ்ட், இந்த ரெண்டும் தான். அது கூடவே சேர்ந்து இன்னைக்கு நூடுல்ஸ் பண்ண போகிறேன். நூடுல்ஸ் ஆல்ரெடி குக் பண்ணியாச்சு, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடலில் போட்டிருக்கேன். இதான் எல்லாம் அடுத்தடுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ சமையல் வேலையை பார்க்கணும். பிஸியான ஒர்க்கிங் ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கேரட்டும் பீன்ஸும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் குக்காக டைம் ஆகும்ல, ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். பக்கத்தில் வந்து ஒரு இதில் குக்கரில் கடலை இருக்குது, ஆனியன் கட் பண்ணிட்டேன். அப்புறம் முட்டையெல்லாம் வந்து உடச்சி நல்லா வறுத்தெடுத்தாச்சு. பட்டாணியில் ஸோ வெள்ளை கொண்டக்கடலை போட்டு வச்சுருக்கேன். இருக்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டுகிட்டே இருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான் ஹோட்டல் ஸ்டைல் நூடுல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து டின்னருக்கு பண்ணுறோம். அதாவது கெச்சப்பு, க்ரீன் சில்லி சாஸு, கூடவே சோயா பீன்ஸ், சோயா சாஸ் இதெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல.
அந்த மாடலில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா போட்டிருக்கேன். இப்போ வந்து அடுத்தது சாசஸ் ரெண்டுமே போட்டாச்சு. எக்கு போட்டிருக்கேன், சிக்கன் போட்டிருக்கேன், இல்லை நீங்கள் வெஜ்ஜாக கூட ட்ரை பண்ணலாம், அது உங்களோட விஷ். ஃபஸ்ட்டு இது கூடவே கொஞ்சம் கார்லிக் போடணும், லைட்டாக கொஞ்சம் சுகர் சேருங்க. சுகர் சேர்க்கும் போது தான் இந்த மாதிரி சைனீஸ் டிஷ்லாம் வேறு லெவலில் வரும். இது கூடவே நம்ம தனியாக குக் பண்ணி வச்சுருந்தா நூடுல்ஸை போட்டுடணும். அதே மாதிரி நீங்கள் மேகி பண்ணலாம், இதே மாதிரி தனியாக குக் பண்ணி வச்சுட்டு அப்படி தனியாக குக் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரைஸ் போட்டிங்கன்னா அதுவே ஃப்ரைட் ரைஸாக மாறிடும். நம்மளோட டின்னர் இஸ் ரெடி. சுட சுட சாப்பிடணும். ஸோ ஆமாம், வாய் பொத்துட்டு போயிடும். ஆனால் நூடுல்ஸ் சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன். என்னம்மா ஸ்மால் என் ஃபஸ்ட்டு எம் சொல்லி கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் எம்மை விட எண்ணு போட்டுட்டு எம் பழக்கினா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு எண்ணுக்கு வந்துட்டோம். டக்குன்னு பிக்கப் பண்ணியாச்சு. பிள்ளைங்க ரொம்ப சீக்கிரம் பிக்கப் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் ரைட்டிங்கும் போயிட்டுருக்கு, புக்கும் படிச்சுட்டு இருக்கான். இதுதான் இப்போ ஹேடனோட கரண்ட் அப்டேட். நைட்டு கொஞ்ச நேரம், காலையில் கொஞ்ச நேரம், டூ டைம்ஸ் ஹேடன் படிப்பான். அப்படி தானே ஹேடன்? கண்டினியூவாக படிக்க வைக்கிறதுக்குள்ளே நான் படாத பாடு பட்டுருவேன். அழிச்சிட்டு எழுதுங்கம்மா. ஆக்சுவலாக ஹேடன் படிக்கும்போது நானும் பக்கத்துலேயே உட்காந்து தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுக்கவே செம்ம கஷ்டமாக இருக்குது. சூப்பர் ஹேடன்மா. ஒவ்வொரு லெட்டர் எழுதிட்டு நம்மள்ட்ட காம்பா, நம்ம சூப்பர்னு சொல்லணும். இந்த ஆன்லைன் கிளாஸ்லலாம் பேரண்ட்ஸ் உட்காந்துருக்கீங்களே, உங்கள் நிலமையெல்லாம் நினச்சா என்னால் முடியல. எப்படி தான் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்னே தெரியல. அதில் ரெண்டு பிள்ளைங்களாம் வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி ஐயோடா. அதனால் உங்கள் நிலமெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாங்கள் இங்கே ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணை வச்சுட்டு அதுவும் நான் தான் சொல்லி கொடுப்பேன். நான் பக்கத்துலேயே உட்காந்து உட்காந்து எழுதிட்டு இருப்போம். பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அம்மா பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. அப்படி போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டு அப்புறம் ப்ராஜெக்ட் ஏதாவது கொடுத்தா பண்ணிவிட்டு அப்பப்பா பெரிய வேலை. எப்படி தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு தெரியல. சீக்கிரமாக எல்லாம் நார்மல் ஆயிரும். இந்த வருஷம் ஸ்கூல் ஓப்பன் ஆகும். சூப்பர். இந்த வருஷம் கண்டிப்பாக ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும். சீக்கிரமாக ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும். எல்லாரும் இன்ஜெக்ஷன் போட்டோன்னா சீக்கிரமாக ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும். பிள்ளைங்களும் ஜாலியாக போயிடுவாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. எப்போ திறப்பாங்க அப்படின்னு தான் பிள்ளைங்களுமே வெயிட் பண்ணுறாங்க. சரி பார்க்கலாம் சீக்கிரமாக திறக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. என்ன பண்ண போறீங்க? ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது குழம்பு இப்படி போடுவாங்க. ஆமா ஆமா, குழம்பு போடுதாங்க, அவரே சொல்லிடுவாரு. ஹேடன் மிக்ஸ் பண்ணி தான் தருவான். நல்லா எடுத்து குழம்பேன். ஆமா, நாங்கள் ரெண்டு பேரும் என்னமோ அவ்வளோதான். இதான் எங்களோட ரொட்டீன் இந்த மாதத்துக்கு. போன மாதம் மாதிரியே இந்த மாதம் எனக்கு ஜூலை மாதம் பண்ண வேண்டிய பெரிய வேலையில் போன ஒரு மாதம் ஆதார் கார்டு பண்ணியிருந்தோம், ஆதார் கார்டு ஒர்க் ஓவர். இந்த மாதம் வந்து பாஸ்போர்ட். எனக்கு வந்து இந்த பாஸ்போர்ட்டுக்கு மட்டும் யாராவது டீட்டெயில் சொல்லுங்கள். பாஸ்போர்ட் வந்து 1 இயருக்கு முன்னாடி ரினிவல் பண்ணலாமா, இல்லை 3-4 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ரினிவல் பண்ண முடியுமா? ஏன்னா யாராவது எக்ஸ்பர்ட் இருப்பீங்க, ஏதாவது கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக போய் கீழே எல்லோரும் அழகாக கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்ககிட்டயே கேட்டுக்கலாம். இப்போ போய் நான் யார்கிட்ட விசாரிக்கேன்? ஸோ உங்ககிட்டயே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த பாஸ்போர்ட் வேலை, அதுக்கப்புறம் ஹேடனுக்கு வந்து செல்வ மகன் திட்டம், அதில் வந்து இந்த மாதம் சேர்க்க போகிறோம். ஏன்னா போன மாதம் பூரா வள்ளியூரில் இருந்துட்டேன்னா அதனால் நான் சேர்க்கல. இந்த மாதம் பிளானில் அதுவும் வந்திருக்கு. ஸோ அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் கொடுப்பேன். உங்களுக்கும் பையன் அல்லது பொண்ணு யாராக இருந்தாங்கன்னா கம்மி இதில் சேரலாம். அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டீட்டெயிலாக போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு அந்த விலாக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதம் ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஜூலை மந்த்துக்கு ஒரு ட்ரிப் இருக்குது. அந்த ட்ரிப் என்ன ஊருன்னு யாருக்கா தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரிப்புக்கு கூட இந்த ஜூலை மந்த் வந்து ட்ரிப்புக்கான மந்தாக கூட இருக்கலாம். இப்படி ஜூலை மந்த்துக்குள்ளே பிளானிங் இருக்குது. மற்றபடி பெருசாக பட்ஜெட் எதுவும் பிளானிங் இல்லை. ஆஸ் யூஷுவல் பட்ஜெட், இங்கே இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் ஒரு பட்ஜெட்டும் ஒன்றும் கிடையாது, நமக்கு ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பற்றிலாம் யோசிக்கவே கூடாது. வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுது. இவ்வளோ பண்ணியும் எனக்கு வெயிட் மெயின்டைன் தான் ஆகுது. வெயிட் குறையலாம் மாட்டேன்னு சொல்லியிருக்கு. அதனால் நான் ஓகே மெயின்டைன் ஆனாலே போதும், குறையும் போது குறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆஸ் யூஷுவல் அதே தான், இந்த ரெண்டு தான், மூணு. ஒரு ட்ரிப் போகணும்,
அப்புறம் என்னோட பாஸ்போர்ட், அப்புறம் செல்வ மகந்திர. இந்த மூணு தான் என்னோட ஜூலை மந்தோட இது. நீங்கெல்லாம் ஜூலை மந்த் என்ன டார்கெட் வச்சிருக்கீங்க, எதை ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு 2 கிலோ குறைஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நானுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அடுத்த டே இழுத்து போட்டு தூங்கிட வேண்டியதான். அவ்வளோதான் என்னையோட டே. இதுக்கு மேலதான் எனக்கு எடிட் இருக்கும், ஒரு வீடியோட எடிட் ஒரு ஹாஃப் இருக்கும். எப்படியும் ஒரு வீடியோ தொடங்கியிருப்போம், நாளைக்கு வீடியோ போடுறோன்னா அதோட முந்தின ஃபுல் காப்பியை வந்து நைட் நேரத்தில் முடிச்சுட்டு தான் படுக்கணும், ஏன்னா காலையில் டைம் இருக்காது. ஸோ அதை தான் நான் பண்ணிவிட்டு நானும் பேக்கப் ஆக போகிறேன். நீங்களும் உங்களோட லாக்டவுன் டேஸு உங்களோட இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ உங்களை ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.